வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு போலி கப்பல் விலாக். ஓகே, இதையெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க எங்களோட வீடியோ அப்படின்னா, சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த விலாக் என்ன நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாங்கள் வந்து குஞ்சாவோட டெலிவரி விலாக் தான் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து குஞ்சாவோட பர்த் டேட் வந்து மே 20 தான் குழந்தை பிறந்தது. ஸோ ப்ளஸ் வந்து நான் சொல்ல போகிற இந்த விஷயம் என்னென்னா, நான் சரியாக லைக் இன்ட்ரொடக்ஷன்லாம் எடுக்கலை. டெலிவரி போகிற ஒரு அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது எனக்கு எடுக்க தோணலை. ஸோ இது வந்து இது என்றைக்கு நடந்தது இந்த விஷயன்றது ஒரு சின்னதாக ஷார்ட்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இது வந்து மே 19 நடந்த ஒரு விஷயம். என்னென்னா, லைக் மே 19 வந்து ஆல் ஆஃப் சடன் என் தங்கத்துக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரே பயமாகிடுச்சு, என்னடா இந்த நேரத்தில் வந்து ஃபீவர் வருது, இன்னும் 1 வீக் தான் நமக்கு டைம் இருக்குது, மே 27 தான் வந்து டியூ டேட் சொல்லியிருந்தாங்க, மே 19 வந்து இவளுக்கு ஃபீவர் வந்துச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஃபீவர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஃபீவரோடு தான் இவ இருக்கணும், எப்படி ஒரு வாரம் தாங்க போகிறா, அந்த ஃபீவர் எப்போ போகணும்னு எனக்கு தெரில. ஸோ நாங்கள் உடனே வந்து பிவி கால் பண்ணி இந்த மாதிரி ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரி உடனே அவங்க வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 19th ஈவினிங்கே போயிட்டு செக் பண்ணால் லைக் வந்து ஃபீவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லை, ஒரு பேரபிளாக மாதிரி தான் இருக்குது, லைக் ஒரு பாயிண்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது, லைக் 98 இருக்கணும்னா 99 இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் கேட்டேன், என்னம்மா எப்படிமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். நான் தாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொன்னான் இவன். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, இந்த ஃபீவர் கூட வந்து டெலிவரி வர்றதுக்கான இந்த டெலிவரி ஆகிறதுக்கான ஒரு சிம்டமாக இருக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அப்படியே தோணுச்சு, ஆஹா இது அப்படி தானே இருக்குமோன்ட்டு. ஏன்னா குழந்தை வந்து இன்னும் பிரீச்சில் தான் இருக்குது. ஸோ அவங்க எங்ககிட்ட தான் கேட்குறாங்க, ஏன்னா அவங்க ரிஸ்க்ஸும் சொல்லிட்டாங்க, குழந்தைய பிரீச் பொசிஷன்லேயே டெலிவரி பண்ணுறதுக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அன்றைக்கே ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இப்படி பிரீச் பொசிஷன்லேயே இருந்தால் கண்டிப்பாக நம்ம சிசேரியன் தான் போகணும். ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டியும் என் குழந்தை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ நான் யாரையும் வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ பிரீச்லேயே பண்ணி குழந்தைக்கு எதாவது ஆகி இல்லை இவளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து கிளியராக இருந்தேன். பட் ஆனால் என் தங்கத்துக்கு வந்து லைட்டாக வந்து நார்மல் டெலிவரி பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அது எல்லா ஒரு பெண்களுக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். ஸோ நான் அதை நான் வந்து அந்த டைமில் போட்டு அவளை ப்ரெஷர் பண்ண விரும்பல, சரி வெயிட் பண்ணலாம். நம்ம சொந்தங்கள்லாம் என்ன சொன்னாங்க, அவங்க எல்லாருமே வந்து லாஸ்ட் மினிட்ல கூட குழந்தை திரும்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஹோப், சரி நம்ம குழந்தைக்கான டைமை கொடுத்துடலாம், குழந்தை வந்து திரும்பலாம், திரும்பிட்டோம், திரும்பலன்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான டைமிங்கை நம்ம ஃபுல்லாக கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி நைட்டெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு நான் பேசிகிட்டே இருந்தோம், அப்படியே தூங்கினோம். நாங்கள் தூங்கிட்டு ஒரு 2:00 வந்து இவன் வந்து ரெஸ்ட் ரூம் எழுந்து போயிட்டே இருந்தான். நான் அப்போ தான் எழுந்துச்சி, என்ன தங்கம் என்னாச்சு ஃபீவர் அதிகமாக இருக்கா அப்படின்னு தொட்டு பார்த்தா அதே மாதிரி தான் அந்த ஃபீவர், ரொம்ப அதிகமாகவும் இல்லை குறையவும் குறையல. ஸோ அப்புறம் வந்து அதே மாதிரி அங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணிட்டுருந்தாங்க, பர்த் வில்லேஜ்லேருந்து கால் பண்ணி எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் கேட்டே இருந்தாங்க. அடிக்கடிக்கு நிறைய கால் பண்ணாங்க, இன்றைக்கி ஒரு 2-3 கால் பண்ணி இப்போ ஓகேவா மினி, இப்போ ஓகேவா மினி அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அப்போ வந்து இவனா வந்து 2 மணிக்கு எனக்கிட்ட இருந்து புதுசாக சொல்கிறா, எனக்கு வந்து அடி வயிறு வலிக்குது அப்படின்றான். இது என்னடா இது ஃபீவரும் இருக்குது அடி வயிறு, எனக்கு பர்த் பெயின் எப்படி இருக்குன்னு தெரில, அவளுக்குமே வந்து இதுதான் பர்த் பெயினான்னு தெரில. அவள் வந்து சொல்கிறா ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஆன் அண்ட் ஆஃபில் வந்து பெயின் வந்து வந்து போகுது அப்படின்னா, எனக்கு ஐயோ என்ன பண்ணுறது தெரில, சரி தாங்கிப்பியா அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ தாங்கிக்கிறேன் மாமா அப்படின்னா. ஸோ ஒரு 2 to 4:30, 5 o'clock வரைக்கும் தாங்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிட்டு, இல்லை நாங்கள் 3 மணி நேரம் தூங்கலை, உட்காந்து பேசினேன், சரி என்னம்மா எப்படி வலிக்குது அப்படி வலிக்குதா நடக்கிறது, பாத்ரூம் போகிறது வர்றதமாகவே இருந்தது, அது 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் வந்து அவள் சொன்னால், இல்லை என்னால் இப்போ ரொம்ப தாங்க முடியல அப்படின்ட்டா. அதேமாதிரி கரெக்டாக அங்கேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி என்ன எப்படி இருக்குன்னு கேட்டோடனே, இல்லை பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு, சரி அவங்க கிளம்பி வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ போனவங்க நான் இங்கே அவளை ரெடி பண்ணி காரில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இங்கே டிராஃபிக்லாம், அதில் அழகாக அழுங்க குழுக்காமல் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டேன். அப்புறம் அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க, இவளை செக் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து குழந்தை யூட்ரஸில் கை வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க, குழந்தை வந்து கால் தான் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ கால் இன்னும் பிரீச்சில் தான் இருக்குது, குழந்தை இன்னும் திரும்பலை. ஸோ காலை வச்சு டெலிவரி பண்ணலாம், ஆனால் அது ஹைலி ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் சொன்னாங்களே அந்த காம்ப்ளெக்சிட்டிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இல்லைங்க சிசேரியனே பண்ணிடலாம் அப்படின்னா, இவளுக்கு என்னென்னா அந்த பெயின் வர வரைக்கும் குழந்தைக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்றது இவளுக்கு மனசில். சரி பெயினும் வந்துருச்சு, அவளும் ஓரளவுக்கு பார்ஷியலாக ஓகே, நானும் அப்படி சொல்கிறேன், சரி 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 என்னையும் பண்ணிடலாம், அதுதான் குழந்தைக்கு நல்லது நமக்கும் நல்லதுன்னு அவளும் புரிஞ்சிக்கிட்டா. சரி ஓகே, நாங்கள் ஏன் வந்து மெயினாக வந்து பெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா, அது இப்போ எங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா படுது. ஏன்னா லைக்
பெயின் வந்து நாங்கள் சிசேரியன் பண்ணி குழந்தையை வெளியே எடுக்கும்போது அந்த பால் சுரக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக நடந்தது. நல்ல வெயிட்டு குழந்தைக்கு, குழந்தைக்கு வெளில வந்து லங் சேச்சுரேஷன் லைக் நல்லா சுவாசிக்கிறது, லங்ஸோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பால்லாம் இப்போ வந்து நல்லா மொதல் நாள் குழந்தை பிறந்த மொதல் நாளே பால் நல்லா குடித்தான். அந்த மொதல் நாளே அந்த குடிக்கிற ஆர்வம் இருந்தது. செகண்ட் நைட்டு மார்னிங்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, குழந்தைகிட்ட நல்லா பால் குடிக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக நடந்தது. ஸோ ஒரு 5:00 மாதிரி நாங்கள் வந்து அங்கே போனோம். 5:30 இதை சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் கிட்டே டிசிஷன் நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நல்லா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அவளை மென்டலாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னம்மா இப்படி தான் இருக்குது, பெயின் வரணும்னு சொன்னேன், வந்துருச்சு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போச்சுன்னா பெல்விக் போன் நல்லா விலகி அந்த பெயினும் வந்துடும், சிசேரியன் பெயினும் வந்துடும், எப்படி பார்த்துக்கோ அப்படின்னு. நான் சரி ஓகே, இப்போ எனக்கு நிறைய பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணால், எங்கள் வீட்டுக்கும் கால் பண்ணோம், இந்த மாதிரி சிசேரியன் பண்ணலான்னு இருக்கோம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களும் ஓகே உங்களுக்கு எது கரெக்டுன்னு பண்ணுதோ அது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க வீட்லேயும். சரி நாங்கள் மிட்வைஃப் கிட்டே வந்து நாங்கள் வந்து சொன்னோம் அந்த மாதிரி சிசேரியனே போயிடலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நார்மல் செக்அப்லாம் பண்ணிவிட்டு ஒரு 8:00 மாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி ஆகிரும், ஸோ ரெடியாக இருங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை தான் நீங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிறதில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆவலோடு வெயிட் பண்ண குஞ்சாவோட டெலிவரி சினாரியோஸ் ஐ மீன் என்னென்ன நடந்தோ அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. கமான் வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சா பெயின்? ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுது குழந்தை பெயினை. அவன் நைட்டெலாம் தூங்கலை, 5:00 இப்போ. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதாங்க ஏன் ப்ரஷ் பண்ணின்னு இருக்கு. பாவம் சுத்தமாக தூங்குற நைட்டில் கொஞ்சம் ஃபீவர் இருக்குது இல்லையா? ஆமாம் நல்லாவே ஃபீவர் இருக்குது. நேற்றுலேருந்து கொஞ்சம் ஃபீவரு, இப்போ காலையில் பெயின் வந்துச்சு. தரேன் உனக்கு அந்த வழியில் ஃபீவர் தெரில, கண்ணெலாம் டயர்டாக இருக்குது இப்போ தூங்காமல். துடு தண்ணி குடிச்சிட்டு பொட்டி முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டாங்க, போய் பார்க்கலாம் என்னன்னு தெரில. ரொம்ப பயங்கரமான வலி இல்லைல்ல உனக்கு? வந்து வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள நடுவில் வலி வந்து வந்து போதுன்றா. சரி சரி டோன்ட் வலி. நான் ஃபாஸ்ட்டாக போட்டி கார் அப்படியே எடுத்துன்னு போயிடுறேன்வா. இங்கேருந்து பேர்த் வில்லேஜ் வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸா போனோம். அப்படியே பொறுமையாக போயிடணும் டப்ப. ஆமாம் இதுதான் அந்த டெலிவரி பார்க்குற ரூமு. இந்த பால் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, எனக்கு ஒரு பெட்டு, இது ஒரு பெட், இது பெட் பாத்ரூம். வெறும் பெட் பாத் மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த வாட்டர் பாத் பார்க்கறதுக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு டப்பு வச்ச வேறு ரூம் இருக்குது. இதுதான் அந்த ரோப், இதை பிடிச்சிருந்தா டெலிவரி பண்ணுவாங்க. சும்மா வாசனையாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல அட்மாஸ்பியராக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் வந்தோம், கரெக்டாக 6:20 ஆச்சு, 6 ஆச்சு. டாக்டர் பார்த்துட்டு குழந்தையோட கால் தான் தெரியுது, பட்டக்ஸ் தெரியல, குழந்தை ஒன்றும் திரும்பலை. அதுதான் ஒரு சேட் பாட்டு. பட்டக்ஸ் தெரிஞ்சால் பார்த்து அப்படியே வந்து வெஜைனல் பர்த் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ ஒன்றும் கால் தான் தெரியுது. ஸோ அது காலை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம ரிஸ்க் அப்படின்ட்டாங்களா? சரி, அந்த 1 மினிட் கேப்பில் தலை வராமல் மாட்டிக்கிச்சுன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு பயமுறுத்திட்டாங்க. பயமுறுத்தலை, அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் வேணாம் சிசேரியனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா ரெண்டு பேரோட லைஃப் தான் கடைசியாக முக்கியம். அதனால் குஞ்சாவோட லைஃபும் என்னோட பொண்டோட்டியோட லைஃபும் தான். பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வந்து வந்து போது டீப் ப்ரீத் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான் ஒரே ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்க வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண போயிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா நானும் கூட இருப்பேன். இப்போ தான் பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இவளோட பிளட் சாம்பிள்ஸ்லாம். ஸோ சுகர்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போக போகிறோம். ஸோ இது ரூம் வந்து நார்மல் டெலிவரி கேட்குற ரூம், நல்லா நைட்லேருந்து சரியாகவே தூங்கலை பாவம்.
இருந்துச்சேருந்து பாத்ரூம் போகிறது, ஃபீவர் வந்து வந்து போயிட்டு இருக்கு. இப்பயும் ஆன் அண்ட் ஆஃப் ஃபீவர் இருந்துனே தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 6:30 அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு கையில் குஞ்சாவா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. எனக்கு என்ன சொல்கிறேன் தெரியல, பட் நர்வஸ்லாம் இல்லை. ரூம்லேருந்து ஃபாஸ்ட்டாகவே கிளம்பி வந்துட்டோம்ல, இல்லை ஒரு 15 மினிட்ஸ்லேயே கார் ஓட்டி கூட்டு வந்தேன். எதுவும் பேனிக்லாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. வலி வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒரு வாட்டி இப்படி வந்து வந்து தான் போகுது. ஸோ வந்தவொடனே செக் பண்ணிவிட்டு சிசேரியன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. ஐ எம் டாக்டர் தனபால் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் பாருங்க, நான் ஆக்சுவலி ஒரு டாக்டராக இருக்க வேண்டியது போலி டாக்டர், போலி கபோஸோட போலி டாக்டர் நான் தான். ஆமாம், உண்மையிலே நான் ஒரு போலி டாக்டர். அவள் கூட சும்மா கை பிடிச்சி நான் உட்காந்துருக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில். ஸோ எல்லோரும் கேட்பீங்க பர்த் வில்லேஜ் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணிங்கன்ட்டு. சர்ஜரி இருந்தாலும் சரி, அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க கூட இருக்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப மெயின் திங், அவங்க பயப்படாமல் பார்த்துக்கணும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து பர்த் வில்லேஜை ப்ரிஃபர் பண்ணோம். நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம் நார்மல் டெலிவரி போகணும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஒன்று யோசிக்க, குழந்த ஒன்று யோசிக்குது. ஸோ கடைசி வரைக்கும் குழந்த திரும்பலை, ப்ரீச் பொசிஷன்லேயே தான் இருந்தது. ஸோ அதனால் சிசேரின்னு சொல்லிட்டாங்க. அவள் தியானம் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க, அவளுக்கு வலிக்குது பாவம், ப்ரீத் பண்ணிட்டுருக்கா. ஸோ 8:05 ஆயிடுச்சு டைம். இப்போது 8:15 உள்ளே போயிட்டு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபலி குஞ்சாவை வந்து 9:00 என் கையிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? பாய். சர்ஜரி பண்ண போகிறேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேச முடியல, தப்புன்னு சைலண்ட் மோடில் போயிடுறா. நான் தான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். அதே தான், எடுத்து உன் மேலே வைப்பாங்க, என் மேலே கொடுப்பாங்க, ஒரே ஃபன்னு தான் இன்னைக்கு நான் வச்சு விளையாடுனு இருக்க போகிறேன். பம் ஷாட் தான் குஜாவாக்கு அடிச்சு அடிச்சு சொல்ல போகிறேன் நான் இன்றைக்கி வச்சு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மோர். மினியை உள்ளே கொண்டு போயிருக்காங்க அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்காக. ஸோ அவங்க அனஸ்தீஷியா கொடுத்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி சர்ஜரிக்கு ரெடியான உடனே என்னை உள்ளே கூடுவாங்க. நான் போயிட்டு அவள் கூடயே இருக்கலாம் ஃபுல் த்ரூ அவுட் சர்ஜரி வரைக்கும், குழந்தை எடுக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது, நடந்தாலும் கடைசியில் என் ஒய்ஃப் இல்லையா. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நர்வஸ் தான் பார்க்கலாம். பட் இது ஒரு நார்மல் சர்ஜரி தான், பெருசாக எல்லோரும் பண்ணுறாங்க தான். ஹோப் ஃபார் த பெஸ்ட், ரெண்டு பேரும் நல்லா வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அவங்க ரெடியாக இருக்காங்க குழந்தை எடுத்து வைக்கிறதுக்கு. முன்ன மாதிரி வந்தால் முடியிருக்காது, என்ன மாதிரி வந்தால் அடர்த்தியாக முடியிருக்கும். உன் சின்ன வயசு போட்டா நீ பார்த்துருக்கல, அதுக்கப்புறம் முடி வந்துச்சு ஃபஸ்ட்டு வரும்போது. இல்லை ஏன் ஏன் பிறகு என் பர்த்டேவும் 20 ஆகும், குழந்தை பர்த்டேவும் 20. ஸோ குழந்தை பிறந்த ஒரு கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிஎஸ்கேயில் சேர்த்துருவோம், பையனாக இருந்தால், பொண்ணாக இருந்தால் வந்து இந்தியன் உமன்ஸ் டீமில் சேர்த்துடலாம் T20. ஓ மை காட், சம கலர் தங்கும். இனிமேல் நம்ம தூக்கம் போய் விட்டது, அதுதே நம்மளை காலி பண்ண போகிறாங்க. நெயில்ஸ்லாம் சூப்பராக இருக்குப்பா, விரல்லாம் வந்து உன் விரல் மாதிரி தான் இருக்குது, அண்ணா நீட்டு நீட்டுக்கு விரல். என்னை வந்து கொஞ்சம் அந்த நெகம் தான் சொல்கிறேன், தெரில மேபி வளர்ந்தா அப்படி இருக்குன்னு தெரில. இது 2வது தண்ணம்
நாங்க ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ரெண்டு பேரும் சூப்பர் டயர்ட். சூப்பர் டயர்ட். குஞ்சாவா தூங்கிட்டு இருக்கு. மாமா வந்து தூக்க வச்சுட்டாங்க ரைஸா சோப் போட்டு. ஆக்சுவலி என்னன்னா குழந்தை பிறந்த உடனே என் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இவளுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் அந்த கிளீன் பண்ணுறது ஓண்டெல்லாம் அதெல்லாம் பண்ணுச்சு. ரெண்டு மணி நேரம் சும்மா சாலிடா கையிலேயே வச்சுருந்தேன். ரெண்டு மணி நேரம் தூக்கி நடந்துட்டேன். நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க, அவங்க அம்மாவே கண்டுபிடிக்கலாது, குழந்தை உங்களை ஃபீல் பண்ணிச்சு. என்கிட்ட வரவே படுக்கவே மாட்டேங்கிறான். நோக்கி கழிஞ்சா மாமா எடுத்து நடந்துட்டு அவரு எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாமா வேலை தான். இல்ல இல்ல, எப்படி நீ வந்து தூங்க வைக்க போற? ரூம்ல வந்துட்டோம். இனி வந்துட்டு ரெண்டு மூணு இஷ்டத்துல வீட்டுக்கு போவோம் விசாரிக்குன்னு. இல்ல மாமா, நாங்க அந்த எக்ஸைட்மெண்ட்லயே இருக்கோம். ஐயோ அப்பா அம்மா ஆயிட்டோம். உங்க எல்லா பிரேயர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். இல்ல மாமா, நாங்க வந்து இந்த மொமெண்ட வந்து அவ்வளோ என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ഈ റൂമിന്റെ ഇവിടെ കൂടെ നല്ലൊരു വ്യൂ ആണ്, കണ്ടില്ലേ? പീസ്ഫുള്ള കാറ്റൊക്കെ വീശിട്ട് ഞങ്ങള് കൈ വെച്ചോ മെതുവെ എടുപ്പാങ്ക. സുങ്ക പ്രേയേഴ്സ്ക്കെല്ലാം നന്ദി. ഇനിയും അപ്ഡേറ്റ് എല്ലാം വന്നുകൊണ്ടിരിക്കും ഡെയിലി. കുഞ്ചാവ അപ്ഡേറ്റ് ട്ടോ മറക്കാമ പാരുങ്ക. ഓക്കേ.